நம பார்வதி பதகே வரகர மகாதேவ. எல்லாமல்ல விம்பிள்ளன் விநாயகப்பெருமான் மையடியார்களே, அனைவருக்கும் விநாயகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு விநாயகப்பெருமானுடைய முக்கியமான விரதமாக கருதப்படுகின்ற பிள்ளையார் கதை என்று அழைக்கப்படுகின்ற விநாயக விரதமானது ஆகமங்களிலே மார்கழி மாத வளர்புரை சஷ்டித்திதியாக குமார சஷ்டியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. முருகப்பெருமானுக்கு எப்படி ஸ்கந்த சஷ்டி விரதம் பூர்த்தியாக சொல்லப்படுகின்றதோ அதே போல் குமார சஷ்டி என்கின்ற போற்றுதலோருக்குரிய விநாயகருடைய விரதமாக இது அனுஷ்டிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்த பரத ராஜ பண்டிதர் அவர்களாலே 250 வருடங்களுக்கு முன்பதாக இயற்றப்பெற்ற ஒரு பிள்ளையார் கதை பாடலாக இது அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை பொறுத்தவரைக்கும், பிள்ளையார் கதை என்கின்ற அந்த பாடலை பொறுத்தவரைக்கும், பஞ்சாயதனம் என்று சொல்லப்படுகின்ற ஐவகை வழிபாட்டிற்குரிய தெய்வங்களாகிய பிள்ளையார், முருகன், சிவன், மகாவிஷ்ணு, அம்பாள் போன்ற தெய்வங்களுடைய புராண தொகுப்பாகவும் அது அமைகின்றது. தவிர புராண கதைக்கு உட்பட்டதாகிய சொல்லப்படுகின்ற மந்திரகிரி என்கின்ற மலையை சுட்டிக்காட்டி அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது. தவிர அந்த பிள்ளையார் கதையிலே குழந்தை இல்லாமல் துன்பப்படுகின்ற அந்தனர் குடும்பத்தினுடைய கதையும், இலக்கண சுந்தரி என்பவளுடைய திருக்கதையும், அரசனுடைய திருக்கதையும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. தவிர அவ்வப்பிராட்டியின் வரலாற்றையும் நாங்கள் அந்த பாடலிலே காணலாம். விநாயக விரதத்தை, விநாயகரை வழிபட்டு பேறு பெற்றவர்களுடைய சிறப்பை அந்த பிள்ளையார் கதையானது எடுத்து இயம்புகின்றது. விநாயகருடைய இந்த 21 நாட்களை கொண்ட விரதமானது குமார சஷ்டி சதய நட்சத்திரத்திலே பூர்த்தியாகும் வண்ணம் இந்த விநாயக விரதம் அமைகின்றது. ஈழத்திருநாட்டிலே பெரும்பாலாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த விநாயக விரதமானது உலகம் முழுக்க இப்பொழுது புலம்பெயர்ந்த மக்களினாலே அனுஷ்டிக்கப்படுகின்றது. இப்போதுள்ள கால சூழ்நிலை காரணமாக நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இருந்து சுவாமியறையிலே வளமையான விரத அனுஷ்டானங்களுடன் பிள்ளையாருக்கு பிரியமான பிள்ளையார் கதை, பிள்ளையார் கவசம் முதலியவற்றை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்து விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை இந்த நேரத்தில் அடியார்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு விம்பிள்டன் விநாயகப் பெருமானுடைய திருவருள் அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இத்துடன் அமைகின்றோம். நம பார்வதி பதயே.